ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. வெல்கம் டு திருக்குமரன் ஜென்செட் கண்ட்ரோலர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிப்சியில் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம 3110 எம்பியூ கண்ட்ரோலர் பார்த்தோம். இப்போ வந்து 4520 டிப்சியில், அதுக்கு அடுத்த வெர்ஷன் 4520 ஒரு மாடலு. 4510, 4520 ரெண்டு மாடல் வரும். நம்ம யூஸ் பண்ண இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 4520 கண்ட்ரோலர் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த டிப்சி கண்ட்ரோலரு. லாஸ்ட் டைம் சொல்லியிருப்போம், இது மேட் இன் யூகே மாடல் இது வந்து. ஓகேவா? 4520 கண்ட்ரோலர். ஓகேவா? இப்போ இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா ஜென்செட்லையும் யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னேன், பிராண்ட் சொல்ல விரும்பலை. பிரபலமான ஜென்செட்டுங்களை எல்லாத்துலையுமே இதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எந்த ஜென்செட்டில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன் மட்டும் உள்ளே போய் ப்ரோக்ராமில் போயிட்டு நம்ம அந்த அப்ளிகேஷனில் போனீங்கன்னா மாடல் ஆப்ஷன் அந்த இதோட இது உங்களுக்கு காட்டும், இன்ஜினோட ஆப்ஷன். அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அது என்னென்ன பேராமீட்டர்ஸோ அதெல்லாம் அதுவே செட் ஆகிக்கிறோம். சிஸ்டமில் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி சிஸ்டமில் ப்ரோக்ராம் பண்ணால் வேகமாக வேலை முடியும். உங்களுக்கு மேனலாக ப்ரோக்ராம் பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1025 பேராமீட்டர் இருக்குது. 1025 பேராமீட்டர் நீங்கள் ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா என்னென்ன பேராமீட்டர் பண்ணணும் நமக்கு ஞாபகம் இருக்காது. வேல்யூ கூட சம்டைம்ஸ் மாற சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பெஸ்ட் என்னென்னா நம்ம சிஸ்டமில் ப்ரோக்ராம் பண்ணால் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes வேலை முடிஞ்சிடும். 5 நிமிஷத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பட்டன் வேலையை முடிச்சிடலாம். நீங்கள் அதுவே நீங்கள் கையில் மேனுவலாக பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டமில் ப்ரோக்ராம் பண்ணுறது. மோஸ்ட்லி சிஸ்டமில் ப்ரோக்ராம் பண்ணால் எதாவது ஃபால்ட் கிட்ட நம்ம உடனே பார்க்குறது ஈஸி. எதாவது தப்பாக பண்ணிக்கிறோமா என்ன எது ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் பின்னாடி போய் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம், டைம் அதிகமாகும். பட்டனை போட்டு ரொம்ப நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் சிஸ்டமில் ப்ரோக்ராம் பண்ணால் ஈஸி உங்களுக்கு. ஓகேவா? வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம அந்த கண்ட்ரோலோட ஆப்ரேஷன் கண்ட்ரோலை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இது வந்து டிப்சி எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோலர்ஸு. ஓகேவா? இது வந்து மேட் இன் யூகே. லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொன்னேன் இது வந்து யூகேலேருந்து வருது அப்படின்னு. டிஎஸ்சி கண்ட்ரோலர், டிஎஸ்சினா டிப்சி எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா? இது பாருங்கள் கண்ட்ரோலோட மாடல் நம்பரு, கண்ட்ரோலர் பாருங்கள், 4520 MK2. ஓகேவா? ஏஎம்எஃப் சரியா? நார்மல் கண்ட்ரோலரில் வந்து 4520 மட்டும்தான் போட்டிருக்கோம், MK2 போட்டிருக்காது. இப்போ வர கண்ட்ரோலர் மட்டும் லேட்டஸ்ட் வெர்ஷனில் MK2 வரும். கண்ட்ரோலர் பாருங்கள், ஓப்பன் பண்ணுறோம். உள்ளே ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, அப்புறம் செட்டப் கனெக்டர் இருக்குது, கண்ட்ரோலர் இருக்குது. ஓகேவா? அங்கே கண்ட்ரோலர் எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள் கண்ட்ரோலர் பார்த்துக்குங்க. டிஸ்பிளேயில் வந்து அப் அண்ட் டவுனு, நம்ம வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் பட்டன், அப் அண்ட் டவுன் ஸ்க்ரோல் பட்டன் இருக்குது. மேனுவலாக மேனுவல் பட்டனு, ஆட்டோ பட்டனு, ஸ்டார்ட் பட்டனு. ஓகேவா? இது வந்து மேனுவலு, ஆட்டோ, ஸ்டார்ட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கண்ட்ரோலர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டாப்பையும் ஆட்டோயும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 101 பேராமீட்டர், 101 ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. அப்படியே நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போக வேண்டியதான். ஓகேவா? அப்புறம் கண்ட்ரோலர் பின்னாடி பாருங்கள். கண்ட்ரோலர் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு. வயரிங் கனெக்ஷனு இந்த போர்ட்டு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டானது. ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி 2 printer கேபிள் ப்ரோக்ராமிங் உள்ளது. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி நெகட்டிவ் பாசிட்டிவு, அப்புறம் இதெல்லாம் ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு, மற்ற இதெல்லாம் அவுட்புட்ஸு, அப்புறம் இன்புட்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்புட்ஸ் தான். இதெல்லாம் எப்படின்னா நம்ம டிஜி ஓட்டு, ஜிபி ஓட்டு இதெல்லாம் கொடுப்போம்ல, அந்த கனெக்ஷன்ஸு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க நம்ம வந்து இப்போ இந்த கண்ட்ரோலரில் வந்துட்டு இந்த கண்ட்ரோலரில் வந்து என்னென்னது நல்லதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கண்ட்ரோலர் வந்து மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. இந்த மேனுவலில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த கண்ட்ரோலர் மேனுவல் பாருங்கள். நீங்கள் பாக்ஸுக்குள்ளேயே இந்த மேனுவல் பேஜ் இருக்கும். டோட்டலாக மேனுவல் இருக்குது இந்த கண்ட்ரோலரில் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள் நம்ம இந்த கண்ட்ரோலரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 1205 பேராமீட்டர் இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1205 பேராமீட்டர் இருக்குது. அதாவது 1 to 1 1501 இவ்வளவு நம்ம மேனுவலாக செட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒரு நாள் நமக்கு வீணாக போயிடும். ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்கும் சைட்டிலே. இதுவே சிஸ்டமில் ப்ரோக்ராம் பண்ணால் நமக்கு ஈஸியாகிடும், வேகமாக முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் சைட்டுக்கு போயிட்டு. ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 21, 22 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் கனெக்ஷன். இது வந்து மெயின்ஸோட கனெக்ஷன், இபி வோல்டேஜ். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரோட வோல்டேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 25, 26. அதுக்கப்புறம் பாருங்கள் 25, சாரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 25, 26 பார்த்திங்களா, இது வந்து மெயின்ஸோட கனெக்ஷனு. 21 வந்து ஜென்ரேட்டரோட கனெக்ஷனு, ஜென்ரேட்டரு இபி சிடி கனெக்ஷன். 29
முப்பது இதெல்லாம் சிடி கனெக்ஷன் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பேட்டரி பாஸ் நெகட்டிவ், மற்ற அவுட்புட்ஸு இன்புட்ஸு, மற்ற இந்த கனெக்ஷன்ஸ்லாம் இல்லை. இந்த கண்ட்ரோல் 12 வோல்ட்லேயும் வேலை செய்யும், 24 வோல்ட்லேயும் வேலை செய்யும், 8 வோல்ட்லேருந்து 35 வோல்ட் வரைக்கும். ஓகே வாங்க, அந்த கண்ட்ரோலர் வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ளை கனெக்ட் பண்ணலாம். டுவெல் வோல்ட் சப்ளை கொடுத்தா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே பாருங்கள் அலாரம் காட்டுது. இந்த மேனுவலில் இந்த லைட்டு பிளிங்க் ஆகுது, இப்படி பிளிங்க் ஆகக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பின்னாடி எதுவுமே கொடுக்கல, வெறும் 12 வோல்ட் மட்டும்தான், ஒரே ஒரு இந்த பவர் சப்ளை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. அதனால் வந்து பிளிங்க் ஆக தான் செய்யும். எமர்ஜென்சி அலாரம், எவ்வளோ பிஹெச் ஸ்டெபிலிட்டி, லோ ஃபியூல் எல்லாமே காட்டுது. ஏன்னா நம்ம எந்த சோர்ஸுமே கொடுக்கல, அதனால் அது இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ காட்டிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்றனால அது காட்டுது. ஓகே பாருங்கள், இது வந்து மெயின்ஸு. மெயின்ஸ் இருக்கும்போது மெயின்ஸ் என்சியாகவே இருக்கும், டிஜி வந்து என்னவாக இருக்கும் எப்பவுமே உங்களுக்கு தெரியும். மெயின்ஸ் வந்து எப்பவுமே என்சி தான். அந்த டவர் சிம்பிள் இருக்கிறது மெயின்ஸு, இந்த சிம்பிள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஜி சப்ளை. ஓகேவா. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வோல்டேஜ் அதெல்லாம் இருக்குது. ஓகே ஹோம் பேஜ் இது வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பேராமீட்டர் வேல்யூ பார்க்கலாம், எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம எதுவுமே வேல்யூ கொடுக்காதனால எதுவுமே காட்டாது, எல்லாமே ஜீரோ தான் காட்டும். பேட்டரி வோல்டு நம்ம 12 வோல்ட் கொடுத்துருக்கனால அந்த 12 வோல்ட் மட்டும் காத்து உங்களுக்கு காட்டும், பார்த்தீங்கன்னா தெரியும். டுவெல் வோல்டு காட்டுதா? ஓகேவா, 12 வோல்டு காட்டுது. ஓகே இது பார்த்துக்குங்க, 12 வோல்டு வந்து காட்டும் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி போகிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாப்பு ஆட்டோ இந்த ரெண்டுமே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டாப்பும் ஆட்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 101 வந்துடும். 101 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் டிஸ்பிளே. 101 பார்த்திங்கன்னா 101 டிஸ்பிளே கான்ட்ராஸ்ட்டு. இந்த டிஸ்பிளே கான்ட்ராஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த டிஸ்பிளே கான்ட்ராஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இப்போ நான் எனக்கு வந்து அடுத்த பேராமீட்டர் போகிறேன், அதாவது 101 102 மெல்ல நான் 101 பேராமீட்டராக பார்க்க போகிறேன்னா இது ப்ளஸ் பட்டன் ஸ்டார்ட் பட்டன் 102 103 104 இப்படியே போகலாம். இல்லை நீங்கள் இப்போ ப்ரிவியூ பண்ணணுன்னா இப்படியே டவுன் பண்ணிட்டே வரலாம். இல்லை நான் வந்து வேகமாக பண்ணணும், அடுத்தடுத்த பேராமீட்டர் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த பட்டன் டிஸ்பிளேயில் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 201 301 401 501 601 701 801 இப்படியே போயிட்டுருக்கும். நமக்கு வந்து மெல்ல ஒரு ஒரு பேராமீட்டராக செக் பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் பட்டன், இந்த ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த 86 இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நான் மாற்ற போகிறேன். அப்போ என்ன பண்ண, இந்த ஆட்டோ பட்டனை ஒரு தான் ப்ரெஸ் பண்ணால் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன் ஸ்டேபிள் ஆகிரும். இப்போ நான் எனக்கு வந்து 86 நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 90 வைக்கிறேன். 86 ஒரு 90 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். சாரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த பட்டன் தான், இது அடுத்தடுத்த பேராமீட்டர் போகிறதுக்கு இந்த பட்டன், இந்த ரெண்டு பட்டனும். இப்போ நான் இது இன்க்ரீஸ் பண்ணுறேன், 88 89 90 வச்சிட்டேன் பாருங்கள். டிஸ்பிளே இவ்வளோ எனக்கு இவ்வளோ தேவையில்லை, இல்லை எனக்கு 85 முதல் இருந்ததே 86 போதும் அப்படின்னா அப்படியே டவுன் பண்ணுறேன் நான். 86 வச்சிட்டேன், இதை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்டேபிளாக வந்துச்சுன்னா அது சேவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் போகிறேன், இப்படியே ஒரு ஒரு பேராமீட்டராக போயிட்டு நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன். சரி ஓகே, நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன், நான் வெளியே வரணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த ஸ்டாப் பட்டன் இருக்குல்ல இதை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாப் பட்டனை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், வெளியே வந்துடலாம். பாருங்கள் நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், ஸோ ஹோம் பேஜ் வந்துருச்சு. இல்லை நான் மறுபடியும் ப்ரோக்ராம்குள்ளே போகணும், ஒன்றுமே இல்லை ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு ஒன்றுமே, இந்த ஆட்டோ பட்டனும் இந்த மேனுவல் பட்டன் ஸ்டாப் பண்ணுங்க, ரெண்டும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், வந்துடும் மறுபடியும். இல்லை நான் எதுவுமே செட் பண்ணல அப்படியே வெளியே போகிறேன்னா மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், வெளியே போகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா, இவ்வளோ தாங்க. சிஸ்டமில் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகமாக ப்ரோக்ராம் ஆயிரும். ஓகே கண்ட்ரோலை பார்த்துங்க, 4520 MK2 கண்ட்ரோலரு, இது எல்லா ஜென்செட்லையும் யூஸ் பண்ணலாம் சரியா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து 4520 டிப்சி கண்ட்ரோலை பார்த்துட்டோம். ஓகே இது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு அந்த கண்ட்ரோலர்ஸ் மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் ரைட் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ, வெல்கம் டு திருக்குறள் ஜென்செட் கண்ட்ரோலர்ஸ்.